நாம வந்து தக்காளி சாம்பார் தான் வைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் இப்ப பார்க்க போறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, கருத்தலை கொத்தமல்லி, அப்புறமேட்டு ஒரு மூடி தேங்காய், என் கையளவு பொட்டுக்கடலை இன்னும் கொஞ்சம் சேர்த்து, அப்புறமேட்டு சோம்பு கொஞ்சோண்டு சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு. இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வைக்கலாம். அடுப்பில் வச்சு என்ன வந்து மூணு டைம் செஞ்சுக்கலாம். என்ன கொதிச்சோம் நம்ம போகலாம். கடுப்பு கொஞ்சம் வெங்காயம் போடலாம். வெங்காயம் பக்கங்களா ப்ரௌனிஷ் கலராக வரும். தக்காளி போடணும். மூணு தக்காளி அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை போட்டு தக்காளி போட்டு வெங்காயம் வந்துட்டு நாலு பச்சை மிளகாய் பூண்டு பேஸ்ட் அரை வைப்போம். போட்டு நல்லா நல்லா வடக்கி விட்டு நல்லா தக்காளி நல்லா மசஞ்சாதான் அந்த குழம்பு குழம்பு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்ப வந்து தக்காளி நல்லா மசாலா ஊற்றி சாம்பார் தூளும் மஞ்சத்தூளும் போட்டுக்கணும். இது வந்து பண்ணோடனே கெட்டி ஆயிடும். கொஞ்சம் சாம்பார் கெட்டியா இருக்கு, அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம்.
நல்லா கொதிச்சிருச்சு தெளிக்கவே ஆரம்பிச்சிருச்சு நல்லாச்சு இது வந்து நம்ம ஒரு குண்டால பாஸ் பண்ணிடுவோம் தாட்டி கொதிக்க விட்டு பாஸ் பண்ணிடலாம் நல்லாவே இருக்காது வெங்காயம் மட்டும் அடியில் நிறைய இருக்கு நம்ம கடைசியா வச்சிருந்த கருத்தலையும் கொத்தமல்லியும் நம்ம போடலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க